திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு எந்திரங்களை வைப்பதற்கான வாக்கு எண்ணும் மையத்தின் முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் பொன்னையா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அனைத்து வாக்குப்பதிவு எந்திரங்களையும் பாதுகாப்பான முறையில் வைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் இரும்பு வளையங்கள் மூலம் தடுப்புகள் அமைத்து வாக்குப்பதிவு எந்திரங்களை வாக்கு எண்ணிக்கை மையங்களில் எடுத்து செல்வதற்கு 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனி வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் இதுவரை சுமார் 42 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், நகை, பரிசு பொருட்கள் தேர்தல் பறக்கும் படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பூர்வா கார்க் தெரிவித்துள்ளார். தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் பிறப்பிக்கப்பட்டுள்ள 144 தடை உத்தரவு தேர்தல் விதி மீறல்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று கூறினார். தேர்தலுக்கான உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரையிலும் 42,12,06,810 ரூபாய் மதிப்பிலான பணம், நகை, பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட உள்ள வாகனத்தில் GPS கருவி பொருத்தும் பணியினை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான கோவிந்தராவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாவட்டத்தில் உள்ள 204 மண்டல குழுக்களுக்கு GPS கருவி பொருத்தப்பட்ட வாகனம் வழங்கப்பட உள்ளது என்றும், இந்த வாகனங்கள் அவற்றுக்கான பணி ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். இந்த வாகனங்கள் எந்த பகுதியில் உள்ளது என்பதை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தும் வகையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் பகுதியில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் அணிவகுப்பு நடைபெற்றது. அச்சமின்றி வாக்களிப்பதற்கும் 100% வாக்களிப்பை உறுதி செய்வதற்கும் இந்த கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. பழனி நகர் பகுதியில் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவா தலைமையில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிக எண்ணிக்கையில் பணிபுரிவதால் தொழிலாளர் நலத்துறை மூலம் நடமாடும் கொரோனா பரிசோதனை வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக கூறினார். கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொய்வின்றி நடைபெற்று வருவதாகவும், போதுமான அளவு தடுப்பூசி கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் புனித வெள்ளியினையொட்டி நேற்றிரவு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவின் மரண நிகழ்வுகள் குறித்த நாடகங்களும் கலையரங்கில் நடத்தப்பட்டது. பங்கு தந்தையர்கள் கீதங்கள் பாடி இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்த தினத்தினை நினைவு கூர்ந்தனர். புனித வெள்ளியையொட்டி வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணமாகவும் வாகனங்களிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர்.